மன்னார் மாவட்டம் தொடர்பாக குரல் இயக்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள தேர்தல் எல்லை நிர்ணய முன்மொழிவுகளை பார்க்கலாம். மன்னார் மாவட்டத்தில் சுமார் 5 மாகாண சபை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதில் 3 உறுப்பினர்கள் தொகுதி வாரியான தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் 5 பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்றன. இந்த பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்ற முஸ்லிம்கள் அதி வித்தியாசத்திற்கு அமைய நாங்கள் 3 தேர்தல் தொகுதிகளுக்கான முன்மொழிவுகளை பிரித்திருக்கின்றோம். அதில் முதலாவது தேர்தல் தொகுதி முசலி தேர்தல் தொகுதி. இந்த முசலி தேர்தல் தொகுதி 2 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கியது. முசலி மற்றும் நானட்டா பிரதேச செயலகங்களை உள்ளடக்கி ஒரு தேர்தல் தொகுதியும். அடுத்து மடு தேர்தல் தொகுதி, அதில் மன்னார் மேற்கு பிரதேச செயலகமும் மடு பிரதேச செயலகமும் உள்ளடங்கலாக ஒரு தேர்தல் தொகுதியாக பிரிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக மன்னார் நகரம் பிரதேச செயலகத்தை மட்டும் உள்ளடக்கியதாக ஒரு தேர்தல் தொகுதி பிரிக்கப்பட வேண்டும். அவை இந்த 3 தேர்தல் தொகுதிகளையும் தான் குறிப்புகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. உங்களது பிரதிநிதிகளையும் எதிர்வருகின்ற 29 மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற உள்ள எல்லை நிர்ணய குழுவிலும் சமர்ப்பிப்பதற்காக முஸ்லிம்களுக்கு குறைந்தபட்சமான சமர்ப்பிப்பதற்காக முஸ்லிம்களுக்கு உரிய உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி.